ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜாலியான நியூ இயர் விழாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த தடவை நியூ இயருக்கு நாங்கள் எங்கள் குலசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். அதை தான் நான் இப்போ வீடியோவாக எடுத்திருக்கேன். குலசாமி கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது, இதுதான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு நியூ இயர் வந்து சூப்பராக போச்சு, உங்கள் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் வந்து நியூ இயருக்கு போட்ட கோலம். நாங்கள் வந்து ஒரு 5-5:30 ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இருட்டாக இருந்துச்சு நாங்கள் கோலம் போடும்போது, இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. காலையிலேயே எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். இது வந்து வீட்டோட கிழக்கு வாசலுங்க. இந்த கிழக்கு வாசலில் எப்பயுமே ஒரு கோலம் வந்து நாங்கள் போட்டுருவோம் நல்ல நாளைக்கு. இந்த சைடு தான் சூரியன் வந்து உதிப்பார். ரித்திஷ் ரோஹித்தும் புது ட்ரெஸ் போட்டு சூப்பராக கிளம்பிட்டாங்க பாருங்க. இதுதான் உங்கள் நியூ இயர் ட்ரெஸ்ஸு. நாங்கள் இப்போ குலசாமி கோவில் கும்பிடுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஹாப்பி நியூ இயர். இப்போ நாங்கள் வந்து குலசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம். ரித்திஷ் ரோஹித் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டாங்க, அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் நியூ இயர் அன்னைக்கு நான் கட்டியிருக்க சாரி. நீ காரில் ஏறி கோயிலுக்கு போகலாம். நான் வந்து மார்கழி பூஜைக்கு கொடுத்துருந்தோம், இப்போ அதுக்கு தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். நியூ இயருக்கு மார்கழி பூஜைக்கும் கொடுத்துருந்தோம். வாழைப்பழம் திங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நீ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி நியூ இயர் ஃபுல்லாமே எங்கள் வீட்டில் தான் வந்து எங்களுக்கு பொழுது போக போகுது. போகிறப்ப கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. அதுக்கடுத்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சதுனால இப்போ 10 மணிக்கு போனாலும் எங்களுக்கு வடை போடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. அதை போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இப்படி தான் எங்கள் டைம் வந்து இன்றைக்கி போகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த நியூ இயர் வந்து நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் நல்வாழ்த்துக்கள்.